ஜோவிகா பண்ற திருட்டுத்தனம் பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். ஜோவிகா என்ன பண்ணாலும் ஃபயர் விட்டு ரொம்ப மெச்சூர், சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப உண்மையா இருக்குதே அப்படின்னு சொல்ற கூட்டம் ஒண்ணு இருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட ஒப்பீனியனை நீங்க மாத்திப்பீங்க. ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க்ல தோத்துட்டா அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் போட்ட ட்ரெஸ்ஸே தான் போட்டுட்டு இருக்கணும், இதுதான் பனிஷ்மெண்ட். இந்த மூணு வாரமா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனா ஸ்பெஷல் கோட்டால பிக் பாஸ் குள்ள வந்திருக்க இந்த பொண்ணு ஜோவிகா என்ன செய்யுதுன்னு மட்டும் பாருங்க. சூட்கேஸ் பேக் பண்ணும்போது ஒரு பிளாக் கார்பேஜ் பேக்ல என்னென்னவோ மறைச்சு வச்சு பேக் பண்ற பாருங்க. இது 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்ல டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்ப கூட கேமரா இத டிஃபரண்ட் ஆங்கிள்ல கேப்சர் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. அது மட்டும் இல்லாம டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே ஜோவிகா சொன்னது என்னன்னா, இதே துணியை தான் போடணும்னு சொன்னா என்ன, நமக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு? அப்படிதானே நம்ம இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கோம். ஓப்பனாவே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு டாஸ்க் கொடுத்ததும் சொன்ன மாதிரியே டக்குன்னு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மறைச்சு உள்ள வச்சிட்டு இருக்கத பாருங்க. ஜோவிகா ஃபவுல் கேம் ஆடுற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இன்னும் ஒரு விஷயத்த பாக்கலாமா? சைக்கிள் டாஸ்க்ல பிக் பாஸ் டீம் விளையாடும் போது ஜோவிகா போட்டிருந்த ட்ரெஸ் பாருங்க. அப்படி இத பாருங்க, டாஸ்க் தோத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க சூட்கேஸ கொடுத்துட்டு போட்ட ட்ரெஸ்லயே இருக்கிறாங்க. ஆனா நம்ம கோட்டா பாப்பா என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. பாத்துக்கோங்க மக்களே, இவ்ளோ ஓபனா பிக் பாஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட எதிர்த்தது மட்டும் இல்லாம பிக் பாஸ் கேட்டா நான் பேசிக்கிறேன்னு இவ்ளோ தைரியமா சொல்ல முடியும்னா அப்போ இந்த பொண்ணுக்கு எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்? அடியே ரத்தி அக்னிஹோத்ரி, நல்லா டின்பீர் மாதிரி இருக்கும் போதே நினைச்சேன். இது எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டுச்சு, பிக் பாஸ்க்கு தெரிஞ்சே நடக்குது. ஜோவிகாக்கு சப்போர்ட் பண்றவங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன் ஹார் எபிசோட் பாக்குறவங்க இந்த ஃப்ராட் ஃபவுல் கேம் எல்லாம் தெரியாம 4 பாயிண்ட் பேசுறதுனால ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. சிம்ரன்ஸ் என்னடா இது, என்னமா இது? இதுல எனக்கு என்ன கேள்வினா, ஜோவிகாக்கு ஏன் இவ்ளோ இடம் கொடுக்கறாங்க பிக் பாஸ் டீம்? பிக் பாஸ்க்கும் வனிதாக்கும் என்ன டீலிங் ஓடுது? நெப்போகிடா இருக்கிறதுனால இவ்ளோ ஸ்பெஷல் பிரிவிலேஜஸா, அதாவது சிறப்பு சலுகைகள் கொடுக்கறாங்களா? அது உண்மைனா அந்த வீட்டுல இருக்கிற மீதி பேருக்கு இது அநியாயம் இல்லையா? பூர்ணிமா அவங்களோட பர்த்டே அன்னைக்கு கூட அழுக்கு ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ஜோவிகா மட்டும் என்ன நினைச்சாலும் செய்ய முடியுமா? நல்லா பண்றீங்கடா டே, கொஞ்சமாவது யோசிங்க மக்களே. ஒரு ட்ரெஸ் மேட்டர்ல அவங்களுக்கு இவ்ளோ இன்ஃபுளுயன்ஸ் இருக்குது, தைரியமா பண்ண முடியும்னா கண்டென்ட் மேட்டர்ல அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கறதுல இருந்து ஸ்கிரிப்ட் எழுதி கையில கொடுக்கறதுல இருந்து ஏன் அவங்க அம்மாவை கன்ஃபர்ஷன் ரூம்குள்ள உட்கார வச்சு இவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணி வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. மாயா, பூர்ணிமா, ஐஷு இவங்க மூணு பேரும் பண்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ணி தப்பு கண்டுபிடிச்சு அதை எல்லார்கிட்டயும் பரப்பிட்டு இருக்கிற கும்பல் எல்லா கண்டஸ்டன்ட்டையும் ஒரே மாதிரி பாருங்க. ஜோவிகா இப்படி பண்றது கரெக்டானு சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அட்லீஸ்ட் நம்மளாவது உண்மையை சொல்லுவோம். இன்னும் இது மாதிரி வித்தியாசமான யாருக்குமே தெரியாத உண்மையெல்லாம் சொல்றதுக்கு நாங்க இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ண நீங்க ரெடியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.